Thank you.
Sorry, sir. In the alley, you're going to get a
வேலை அப்படித்தான் நிறுத்திருக்காருன்னு நினைச்சு காத்து புடிங்கிட்டோம். புடிங்க விட்டது இல்லையா? இப்ப நான் என்ன பண்றது? பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். ஐயோ அவசரப்படாதீங்க, நாங்க எல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த ஆள் பேச்சு கேட்டுக்கிட்டு அப்படி எப்படி பண்ணிடாதீங்க? அப்போ இந்த வண்டி ஒரு விலை போட்டு வாங்கிங்க. தம்பி சொல்றேன் நியாயமா, கூட வந்தா கொடுத்துட்டு போறேன். இப்போ நாங்க அவ்வளவு கேஷ் கொண்டு வரலையே. அப்ப ஒண்ணு செய்யுங்க சார், பம்ப் இருந்தா எடுத்து கொடுங்க, நாலு வீலுக்கும் சாப்பிட்டு அது வேணா செய்யறோம் சார். எந்தெந்த வீல்ல யார் புடிங்கி விட்டீங்களோ அந்தந்த வீல்ல அவங்க அவங்க தான் காத்தடிக்கணும். தம்பி சொல்றேன் காரை. இதுக்கே இப்படி அலறீங்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆள் வந்து வாசிச்சா என்ன அலறல் அலற போறீங்களோ? ஒண்ணு மட்டும் ஷூர்டி, அந்த ஆள் இந்த அளவுக்கு மட்டமா வாசிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என்னங்கடி சேம் சைட் கோல் போடுறீங்க? ஆள் வந்தாச்சு, நான் சொன்ன செட்டப்ல ரெடி தானே? ரெடி, ஓகே கம். சக்சஸ். நீ சொன்னால கூட்ட வந்தமா? நிர்மல் கம் இன். என்ன நிர்மல் அப்படி பாக்குற? ஷீஸ் மை டாட்டர் ராதா, அதெல்லாம் அவளுடைய பரிவாரங்க. ராதா மீட் மிஸ் நிர்மல், நீ சொன்ன பியானோ மாஸ்டர். பியானோ மாஸ்டர் ஆளை பார்த்து அப்படி தெரியலையே. பின்ன இப்படி தெரியுது? மார்கழி மாசத்து பஜனை கோஷ்டியில ஒத்து உதிர பைய மாதிரி இருக்கு. ஐயோ பாவம். நிர்மல் டோன்ட் மிஸ்டேக், என் மக எப்பவுமே பிராங்க் தான். ஓ டோன்ட் வரி, உங்க மக ரொம்ப பிராங்க்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி இப்போ இவங்க வரவேற்ப முறையில இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? Sorry, come in. Take your seat. Please. Amma, enna saapidringa? Hot or cold? As you like. Arjunari! Sir, ku sooda. Oru cup coffee konda? Bye bye. Meet my friend. Hey, vangiri. Sassi, Kala, Rekha, Lakshmi, Padma. Ivungala, en classmate. Classmate, classmate nu solraale thavara. ஒரு நாளாவது கிளாஸுக்கு போனதை நான் பார்த்ததே கிடையாது, படிக்கிறது கூட பார்த்தது கிடையாது. எப்ப பாரு கார் எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஊற சுத்திட்டு இருக்கிறதா உங்களுடைய வேலை? தேங்க்ஸ். என்ன சார், காஃபில சர்க்கரை ஏதாவது குறைச்சலா இருக்கா? இல்ல இல்ல, உப்பு தான் அதிகமா இருக்கு. டசன்ட் மேட்டர். என்னமா இப்படி பண்ணிட்டேன்? சாரி நிர்மல், என் மக எப்பவுமே இப்படிதான். டேக் இட் ஈஸி. ஓ இட்ஸ் ஆல் ரைட். பாடத் ஆரம்பிக்கலாமா? ஓகே கம் ஆன். இதுதான் பியானோ. இஸ் இட்? ட்ரை பண்ணி பாருங்க. குற்றாலச்சாரல் உண்டு குன்றத்தின் பென்றல் உண்டு.
புஷ்பம் தாளத்தில் செய்யும் சிற்பம் ராகத்தில் தோன்றும் புஷ்பம் தாளத்தில் செய்யும் சிற்பம் பாவத்தில் காணும் பிம்பம் கீதமல்லவோ பாட்டுக்குள் சொர்க்கம் எல்லாம் கூட்டி வரவோ தெய்வம் வந்தது கண்டது கானத்தை ஞானத்தை அள்ளி தந்தது என்றும் வான வெளியில் இசைக்கும் புயில் நான் என்றும் வான வெளியில் இசைக்கும் புயில் நான் மலரும் முள்ளும் மலரும் தானியும் தள்ளும் தானியும் வாழும் ஜீவன் யாரும் மயங்கும் என்றும் வான வெளியில் இசைக்கும் புயில் நான் தேங்க்யூ மார்வலஸ் ரொம்ப அருமையா இருந்தது சார் நாங்க யாருமே இப்படி வாசிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல தேங்க் யூ சார் யாருக்கு இப்படி வாசிக்க கத்துக்கிட்டீங்க எனக்கு நானே தான் வெரி குட் வெரி குட் இப்பதான் நீ பியானோ மாஸ்டர் ப்ரூவ் பண்ணிருக்க ஆமா நாளைக்கு எத்தனை மணிக்கு பொண்ணு கிளாஸ் போறணும் 10 மணிக்கு அப்ப நான் வரட்டுங்களா தேங்க் யூ ஆ உப்பிட்டவரை உள்ளளவும் நினைம்பாங்க தேங்க் ஃபார் யுவர் சால்ட் காஃபி ராதா சாப்பிடலாமா ராதா என்ன என்னைக்கு மேலாம் இப்படி ராதா என்றும் அந்த பாட்டோட இனிமேலதான் நான் என்னையே மறந்து உட்கார்ந்துருக்கேன் அது இவ்வளவு கோரமா பாடி என்னை கொடுமைப்படுத்தாதீங்கப்பா அகோர பச்சை நான் செத்துட்டு இருக்கேன் இப்ப என்ன செய்ய சொல்றீங்க சாப்பிடு இல்ல என்றும் பாடாதீங்கப்பா சாப்பிடு நான் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் நடத்துறது இல்ல என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க கம் ஆன் உட்காருங்க ப்ளீஸ் ஆமா என்ன சாப்பிடுறீங்க ஹாட் ஆர் கோல்ட் ஆ சால்ட் காஃபி உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் நேத்து நான் விளையாட்டுக்கு செஞ்சேன் இப்போ விளையாட தான் வந்தீங்களா பியானோ கத்துக்க வந்தேன்
பழைய பொசிஷன் வரணும் அரை மணி நேரம் ஆகும் அப்படியே பிரிச்சு காட்டு. அறிவு கட்ட முண்டோ தலைகளை பிடிக்கிறாடா நேரம் பிடி முண்டோ முண்டோ நான் படிக்கிற மாதிரி தலைகளை பிடியாடா. மந்திரி சபை நிலைமைகள் தலைகீழ் மாற்றம் இது நேரம் இருந்து படிக்க வேண்டிய விஷயம். ஹலோ ஹலோ யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஸ்டூபிட் ஹலோ ஹாய் ஸ்வீட்ஹார்ட் ஹவ் ஆர் யூ? ஃபைன் தேங்க் யூ. என் போனே நீங்க இந்த நேரத்தில் எதிர்பார்க்கவே இல்லைல்ல. போன் எதிர்பார்க்கல, உன்னை தான் எதிர்பார்க்கல. இப்ப நான் ஏன் போன் பண்ணேன் தெரியுமா? உங்க பாட்டை கேட்கணும். என்னது பாடணுமா? போன்லயேவா? ஆமா கண்டிப்பா பாடணும், அதுவும் இப்பவே தான். மானசீக மனைவி கேட்கும் போது மறுக்க கூடாதுதான். வெளியும் கோயில் நீங்க மட்டும் பக்கத்துல இருந்தா உங்களை அப்படியே ஹாய் ஸ்வீதா, தூங்கலையா? இப்ப வரலையே. உஷாவா? என்ன இந்த நேரத்துல போன்? தனியா ஒரு விஷயம் பேசணும். காலையில கிளாஸுக்கு வரவல்ல, அப்ப பேசிக்கலாம். அது வரைக்கும் தாங்காது, இப்பவே பேசணும். என்னது இப்பவே தான்? இப்பவே தான். ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க. ஓகே ஓகே வரேன். உஷா, நீ இப்படி ஒரு எண்ணத்தோட தான் பழகிறேன் தெரிஞ்சிருந்தா அதை நான் இந்த
அளவுக்கு வளர விட்டுக்கவே மாட்டேன். அப்படினா இத்தனை நாள் என்ன புகழ்ந்தது பாராட்டினது பரிசு கொடுத்தது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு நல்ல மாணவிய ஊக்கப்படுத்தி இருக்கேன்னு அர்த்தம். நான் அப்படி நினைக்கல நிர்மல். நீங்க என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறதா நினைச்சு உங்க மனைவியா பலசார வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு கிடைக்காம போயிட்டா அது என்னால தாங்கிக்க முடியாது நிர்மல். உனக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மனசுல அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் காதலிங்கிற உரிமையில பேசின இப்போ உங்க காதல பிச்சையா கேக்குறேன் நிர்மல். தயவுசெஞ்சு என்ன ஏத்துக்கங்க உஷா. காதலுங்கிறது ரெண்டு இதயங்கள் ஒன்னே ஒன்னு விரும்பி உன்னோட ஒண்ணு ஐக்கியமாகும். அந்த வற்புறுத்தி கேட்கறதும் தப்பு இறக்கப்பட்டு கொடுக்கறதும் தப்பு. நிர்மல் எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டதுல வாங்கி கொடுத்தே என்னை வளர்த்தாங்க. ஆசைப்பட்டும் கிடைக்காத ஒண்ணு இருக்குன்னா அது நீங்களா தான் இருப்பீங்க நிர்மல். இந்த உலகத்துல உனக்கு பிடிச்ச எதை வேணும்னாலும் கேடு எப்பாடுபட்டாவது வாங்கி கொடுத்துடுறேன். ஆனா என்னுடைய இதயத்தை மாத்திரம் கேட்டுறாத. அதை ஏற்கனவே இன்னொருத்திக்கு கொடுத்துட்டேன். நாளைக்கு கிளாஸ்க்கு வந்துரு. காதலியா இல்ல என்னுடைய மாணவியா. உஷாவோட சாவ மறக்கவே முடியல ராதா. மறக்க முடியாத சாவுத அதுக்காக வருத்தப்படலாம். கூடவே சாக முடியும். நீ நிலைமை தெரியாம பேசுறியா ராதா? நீங்க உஷாவை காதலிக்கீங்களா? இல்ல தெரிஞ்சோ தெரியாமலே அவ மனசுல ஒரு நம்பிக்கை உண்டாக்குறீங்களா? நோ, அவ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்னு தான் நான் கொஞ்சம் பிரியா பண்ணேன். அத அவ தப்பா எடுத்துக்கிட்டா. கண் பார்வையை படிக்க தெரியாதவ காதல் பண்ணிட்டா அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? பைத்தியக்காரி, என்ன பிடிக்கிற அதே வாயால பூனை குட்டியையும் தூக்குது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவ புரிஞ்சுக்கல. மனசுக்குள்ள அவளே ஒரு ஆசைய வளர்த்துக்கிட்டா. அது ஃபெயிலியர் ஆன உடனே அதுக்கு முடிவும் அவளே தேடிக்கிட்டா. அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லையே. ஒரு நல்ல மாணவியை இழந்துட்டேன்னுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களை எங்கேயே விட்டு வச்சா அப்புறம் நான் உங்களுக்காக வருத்தப்பட வேண்டி வரும். ஏதாவது ஒரு சேஞ்சுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம். கம்மோன் இருந்தாலும் எனக்கு போறோம்.
நிர்மல் கொஞ்ச நாள மனசு சரியில்லாம இருக்காரு. ஒரு சேஞ்சுக்கு எங்கயாவது பிக்னிக் போயிட்டு வரலாமா? வாங்கடா உங்களுக்கு போலாமா? உங்களை அங்கேயே டிராப் பண்ணிட்டு நானும் நிர்மலும் மகாபலிபுரம் போறோம். நானும் மகாபலிபுரம் வருவேன். நிர்மல் என்னப்பா யோசனை? சாப்பிடுப்பா, சும்மா சாப்பிடு. கமான், சும்மாதான் சாப்பிட போறாரு. பின் என்ன, காசு கொடுத்தா சாப்பிட போறாரு என்ன? அப்படித்தானே நிர்மல்? என்ன நீங்க, நான் ஒரு சின்ன ஜோக் அடிச்சாலே விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. இன்னைக்கு என்னடானா உம்மளை உட்கார்ந்துருக்கீங்களா? நிர்மலுக்கு அந்த வருத்தம் தீரல ராதா. ஏன் பழைய படி அவளையே நினைச்சு ஃபீல் பண்றீங்க? அத மறக்கணும்னு தானே இங்க வந்தோம். சாப்பிடுங்க நிர்மல். என்ன தைரியம் இருந்தா ஒரு கூட்டி விடுவ சொல்லிடு. நிர்மல் யாருங்க? யார்மா நீ? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறீங்க? உங்களை விட்டு பிரிஞ்சதுல இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்க? அம்மா அம்மா என்ன போய் புருஷன் சொல்லுவாங்களா? நெஞ்சுவலி, ஐயோ நெஞ்சுவலியா? வாங்கப்பா.
சொன்னாங்க? எப்படி இருக்கு? நதிங் நதிங். ஐ அம் ஆல் ரைட். பணக்காரன் சொன்னா ஏதோ ஒரு வியாதி இருக்கணும். இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன். ராதா தான் இந்த பெருசா எடுத்து கவலைப்பட்டுட்டு இருக்கா. ராதா கவலைப்படுறதும் நியாயம் தானே சார். யூ ஆர் கரெக்ட். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா நினைச்சு கவலைப்படுவா, கல்யாணத்துக்கு பின்னாடி புருஷன் நினைச்சு கவலைப்படுவா. சோ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன நினைச்சு கவலைப்படுறத விட பேசாம உன்ன கல்யாணம் பண்ணிட்டு உன்ன நினைச்சு கவலைப்பட்டுமே. நான் தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதை. ஏன் இப்படி பேசுற? இனிமே உனக்கு தகப்பனாருனா மாமனாருனா ராதா வரட்டும், முதல்ல கல்யாணம் பரிச்சயம் வச்சுக்கோ. என் மகனுடைய கல்யாணத்தை தான் பார்க்க முடியல. அவன மாதிரியே இருக்கிற உன் கல்யாணத்தை பார்த்ததுல ஓரளவுக்கு ஆறுதலா இருக்கு. உன் மனைவியோட நீ 100 வருஷம் வாழணும்பா. அப்ப நான் வரேங்க. எல்லாம் சரியா இருக்குல்ல? அங்க போய் அது இல்ல இது இல்லன்னு சொல்லி ஏதாவது வந்ததுன்னு சொன்னா சுண்டுடுவேன்.
சொல்லி
சொல்லிக்கோடு மன்மதனின் மந்திரத்தை சொல்லிக்கோடு சொல்லிக்கோடு மன்மதனின் மந்திரத்தை அள்ளிக்கோடு அள்ளிக்கோடு புன்னகையில் முத்தினத்தை சொல்லிக்கோடு சொல்லிக்கோடு மன்மதனின் மந்திரத்தை சொல்லிக்கோடு சொல்லிக்கோடு மன்மதனின் மந்திரத்தை அள்ளிக்கோடு அள்ளிக்கோடு புன்னகையில் முத்தினத்தை சொல்லிக்கோடு சொல்லிக்கோடு மன்மதனின் மந்திரத்தை Thank you.
பாவம் இல்ல. எப்படி சொல்ற? அவன் கைய பாருங்க, பச்சை புத்தன் அடையாளம் இல்ல. ஆமாண்டா, எல்லாரும் ஒன்னா தான குத்தி விட்டோம். இவன் கையில மட்டும் இப்படி இல்லாம போச்சு. இது ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தா விளக்கமா சொல்லிருப்போம். இந்த அடிதடி எல்லாம் நடந்திருக்காது. அப்போ இவர் பாபு இல்லையா? பாபு இல்ல. என்ன பாபுன்னு பல பேர் தப்பா நினைச்சிட்டாங்க. என் பேர் நிர்மல். சாரி பிரதர், உலகத்துல எத்தனை பேர் ஒரே மாதிரி இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களும் பாபு ஒரே அச்சில வார்த்தை மாதிரி அப்படியே இருக்கீங்க. ஆனால் தான் அந்த தப்பு நடந்தது. சாரி சிஸ்டர், நடந்து நடந்து போச்சு. நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நாங்களே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறோம். எங்களை ஆளை விட்டா போதும், அதுவே பெரிய ஹெல்ப். நீ வராதா? பாபு நீ வந்துட்டியாப்பா. பாபு வந்துட்டான். பாபுக்கு தான் பாருங்க என்ன ஏமாத்தல. பாபு நீ பாபு இல்ல, நீ நிர்மல். கரெக்ட. இவரை நிர்மல் எப்படிமா கண்டுபிடிச்சீங்க? நான் அவனை பெத்த தாய் இல்லையாம்மா. உங்க மகனுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு கேள்விப்பட்டோம். அவர் இங்க புறப்பட்டு வந்துட்டாராமே. அவரையும் உங்களையும் பேசி பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் புறப்பட்டு வந்தேன். உங்களுக்கு இருக்கிற அக்கறை என் வயசுல பிறந்த பிள்ளைக்கு இல்லையம்மா. அவ இன்னும் இங்க வந்து சேரவே இல்லை. கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா உங்க மகன் வந்துடுவாரு. அந்த நம்பிக்கையில தான் எல்லாருக்கும் பிறந்த நாள் அழைப்பு அனுப்பிச்சிருக்கேன். அவன் வரலனா அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற பாசம் அவருக்கு இல்லாமலா போயிடும். அவர் நிச்சயம் வருவார். அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இவ்வளவு நேரமும் அவன் வருவானதான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீயே என் மகனா இருந்து இந்த விழாவை நடத்தி கொடுத்தியா? நான் ஒரு அனாதம்மா. உங்களை மாதிரி ஒரு தாயாருக்கு ஒரே ஒரு நாள் மகனா இருந்தா கூட அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஹலோ மேடம், ஐ அம் பிரகாஷ் ராவ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். உங்க இன்விடேஷன் கிடைச்சது. ஹலோ இன்ஸ்பெக்டர், மீட் மை சன். ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் பாபு. இங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க. இவன் பாபு இல்ல, வேற யாரு? அவன மாதிரியே உருவத்துல இருக்கிற நிர்மல். என் மகன் எதிர்பார்த்து அவன் வரல. அதை பத்தி பார்த்து முடிச்சது விவரமா சொல்றேன். இப்ப பார்த்து ஆரம்பிக்கலாம் வாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான். ஒரு ஹாப்பி நியூஸ், என் மகன் கிடைச்சிட்டான். ஓ கங்க்ராச்சுலேஷன். ஐயோ, நான் அவரை இப்பவே பார்க்கணுமே. அதான் நீ தினமும் பாத்துட்டு இருக்கிய. நீங்க என்ன சொல்றீங்க? நிர்மலத்தாமா சொல்றேன். பாஸ்கர், இன்னைக்கு நான் நிர்மலை சட்டப்பூர்வமா ஸ்ரீகாரம் எடுத்துக்கிட்டேன். என்ன மதிக்காத பாபுவை விட யாருக்கோ பிள்ளையா பிறந்த என்ன பெத்த தாயை விட பெருசா நினைக்கிற நீதான் இனிமே எனக்கு பிள்ளை. பாபுவே திரும்பி வந்தா கூட இனிமே இந்த சொத்துல சல்லி காசு கூட அவனுக்கு கிடைக்காது.
இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாமா. உங்க அன்பும் பாசமும் இருந்தா அதுவே போதும். இந்த அன்பும் பாசமும் சட்டபூர்வமா இருக்கணும்னு தான் நான் உன்னை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டு சொத்தையும் உன் பேர்ல எழுதியிருக்கேன். மறக்காம வாங்க. அம்மான்னு கூப்பிடுறல்ல அந்த அம்மா சொல்றேன் வாங்க. தாதா இனிமே நான் உனக்கு மாமியார், உன்னை பயங்கரமா கொடுமைப்படுத்த போறேன். ஹலோ, யார் பேசுறது? இல்ல அவர் வெளியில போயிருக்காரு, நான் அவரோட மிஸ்ஸஸ் பேசுறேன். ஹலோ, இங்க வெயிட் பண்ணுங்க. ஹலோ 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 ஹலோ. அப்ப எங்க போயிருக்காரு? தெரிய போயிருக்காரு. என்ன ரவை இது? நீங்க கொடுத்த உயில் எதுக்காக திருப்பி தர? உங்களை ஏமாத்தி இதை எழுதி வாங்கிட்டுதா உங்க மகன் பாபு சொல்றாரு. இந்த உயில் என்கிட்ட இருந்தா என் புருஷ உயிரோட இருக்க மாட்டாருன்னு போன்ல மிரட்டுறாரு. ஓ, அத பத்தி பேச வேண்டியது என்கிட்ட? தைரியம் இல்லாம ஒன்ன மிரட்டி இருக்கு. இங்க பாருங்கம்மா, உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டுதான் நாங்க உங்களோட சொந்த பந்த கொண்டாடுறோம். ஆனா அத உங்க புள்ள தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காரு. இந்த பணம் அவர் மனசுல பகையை ஏற்படுத்துறது நான் விரும்பல. தயவு செஞ்சு நீங்க இதை வாங்கிக்கங்க. நீ ஏன் இப்படி பயப்படுறேன்னு எனக்கு புரியுது. ஏதாவது விபரீதமா நடந்துட்டா என்ன செய்யறது தானே? பயப்படாது, இப்பவே அதுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்யறேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் அவருக்காரா? நான் டாக்டர் சத்யவதி பேசுறேன். இன்ஸ்பெக்டர், என் மகனுடைய பர்த்டே பார்ட்டியில அவன மாதிரியே இருக்கிற நிர்மல் ஒருத்தனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன், ஞாபகம் இருக்கா? அந்த நிர்மலை கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டேன். அது என் மகன் பாபுக்கு பிடிக்கல. நிர்மலை கொலை பண்ணிட போறதா பாபு போன்ல த்ரெட்டன் பண்ணிருக்கான். உடனடியா ஏதாவது நடவடிக்கை எடுக்கலன்னா ஆபத்துல போய் முடிஞ்சிடும். முக்கியமான விஷயம் இன்ஸ்பெக்டர், நிர்மலுக்கும் பாபுவுக்கும் உங்களால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பாபுவுடைய இடது கையில அவன் பேரை பச்சை குத்திருக்கான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. என் பிள்ளைன்னு கொஞ்சம் கூட தயவு தாட்சியமே காட்டாது. சிவியரா ஆக்ஷன் எடுங்க. போதுமா, இப்ப திருப்தி தானே? வாமா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். பல்லாவரம் மலைக்கு பக்கத்துல ஒரு கார் ஆக்சிடென்டா எரிஞ்சிட்டு இருக்கு. அது வந்து ஆள் போஸ் ஆயிட்டா. கொஞ்சம் இமிடியட்டா வரீங்களா? எங்க? பல்லாவரத்துலயா? ஆமா, இத உடனே வரோம். கமா, லெட்ஸ் கோ. கான்ஸ்டபிள், பாபு கிடைச்சிட்டானா? சாரி மேடம், நீங்க ரிப்போர்ட் கொடுத்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி எரிஞ்சு போச்சு. அதுல இருந்த ஆள் அடையாளம் தெரியாம கருகி போயிட்டான். அதை என்கொயர் பண்ண பின்னாலதான் தெரிஞ்சது அது ஆக்சிடென்ட் இல்ல, திட்டம் போட்டு செய்யப்பட்ட மர்டர். இதெல்லாம் எதுக்கு எங்கிட்ட சொல்றீங்க? கொலை செய்யப்பட்டது வேற யாரும் இல்ல, நீங்க ஸ்வீகாரம் எடுத்துட்டீங்களே அந்த நிர்மல், அடையாளம் இந்த பர்ஸ். ராதா, ராதா, ராதா! காட்,
சாரி மேடம், இவங்க இங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. காலையில நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு பாக்குறப்போ இதை உங்க மகன் பாபு தான் செய்திருப்பாருன்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். நிச்சயமா இந்த கொலை அவன் தான் செஞ்சிருக்கான். இதை எந்த கோர்ட்லயும் நானே நிரூபிப்பேன். அவனை தேட சொல்லி எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஒருவேளை இங்க வந்தா உடனே எங்களுக்கு தெரியப்படுத்து. டெஃபினட்டா. ஓகே, நாங்க வரோம் மேடம். எப்படி இருக்கான் நம்ம பையன்? சாப்பிடவும் மாட்டேங்கிறான், தூங்கவும் மாட்டேங்கிறான். யாராவது உள்ள போனா கண்டதை எடுத்து மேல எறியறம்மா. அவ்வளவு சீரியஸா இருக்காரோ? ஆமாம்மா, இந்த 10-15 நாளா அவன் யாருக்குமே அடங்க மாட்டேங்கிறான்மா. 15 நாள் ஆயிடுச்சுல்ல, இனிமே அவனை அடக்கி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அம்மா, நீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்ன பாபு, நம்ம வீட்டுக்கு நான் வராம வேற யார் வருவாங்க? நான் பாபு, இது நம்ம வீடா? என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா, நிர்மல நான் ஸ்வீகார் எடுத்துக்கிட்ட ஆத்திரத்துல நீதான் அவனை கொலை பண்ணி கார்ல போட்டு நெருப்பு வச்சு கொளுத்திட்ட. போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க, ஆனா அதுக்குள்ள நம்ம ஆட்கள் உன்னை இங்க கொண்டு வந்துட்டாங்க. நானே ஆரம்பத்துல உன்னை போலீஸுக்கு காட்டி கொடுக்கணும் தான் நினைச்சேன், ஆனா என்னுடைய தாய்ப்பாசு அப்படி என்ன செய்ய விடாம தடுத்துருச்சு. நான் பாபு இல்லம்மா, நான் நிர்மல். எஸ்டேட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ 2-3 பேர் என்ன அடிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. கண்மூழிச்சு பார்த்தப்போ நான் இங்க இருந்தேன். நான் உயிரோட இருக்கும் போதே பாபு என்ன கொலை செஞ்சிட்டதாகவும் போலீஸ் அவனை தேடுறதாகவும் சொல்றீங்களே, அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. புரியலையா? அத உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். என்ன அப்படி பாக்குற? பாபுன்னு எனக்கு ஒரு மகனே கிடையாது. அப்படி ஒரு ஆள் இந்த உலகத்திலேயே இல்ல. என்ன, பாபுன்னு மகனே உங்களுக்கு கிடையாதா? அப்படி நான் இல்லாத மகனை இத்தனை நாள் தேடி அலைஞ்சீங்க, இல்லாத மகனுக்காகவா பிறந்தநாள் கொண்டாடினீங்க, இல்லாத மகனுக்காகவா என்ன ஸ்வீகாரம் எடுத்து இருக்கிற சொத்தையெல்லாம் எழுதி வச்சீங்க? அப்படியெல்லாம் நான் செஞ்சதுனாலதான் எனக்கு பாபுன்னு ஒரு மகன் இருக்கிறதா? நீ, உன் மனைவி, மாமனார், போலீஸ், ஜனங்க எல்லாருமே நம்பினாங்க. பாபுன்னு ஒரு மகன் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா பாபுன்னு ஒரு மனுஷனே இல்லைன்னு சொல்றீங்களே, அததான் என்னால நம்ப முடியல. நம்ப முடியல இல்ல, விளக்கமா சொல்றேன், வாயின் கூட. தெரியப்படுத்துறவர் இவங்களை தவிர வேற யாராவது உன்ன பாபுன்னு கூப்பிட்டுருக்காங்களா? இல்ல, இவங்களை எல்லாம் வச்சுதான் பாபுன்னு ஒருத்தன் உயிரோட இருக்கிறதா எல்லாரையும் நம்ப வச்சு. உன்ன ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்ட ஆத்திரத்துலதான் பாபு நிர்மலை கொண்டுட்டான்னு போலீஸையும் நம்ப வச்சேன். உன்ன வழியிலேயே மடக்கி உன் காருக்குள்ள ஒரு அநாத பணத்தை போட்டு அதுக்கு நெருப்பு வச்சது என்னுடைய ஆட்கள் தான். ஆக நான் படைச்ச பாபுங்கிற கற்பனை பாத்திரத்துக்கு இப்ப நீ உயிர் கொடுத்துருக்கற. இப்ப நீ வெளிய போன உன்ன பாபுன்னு சொல்லி போலீஸ் கைது பண்ணிடுவாங்க. நடத்தின ராதா.
சொன்னதுதான் பொண்ணே, அது போதாதுன்னு அவர் பேரையும் சொல்லிட்டு வந்து நிக்கிறியே. நீ ஒரு மனுஷனா? தாதா, என்ன நீ யாரை நினைச்சிட்டு பேசுற? நீ பாபு சத்தியவதிமா பிள்ளைன்னு தெரிஞ்சுதான் பேசுற. பேசாம வெளியே போ. ராதா, பாபுன்னு ஒரு மகன் சத்தியவதி கிடையாது. பாபுன்னு ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேயே கிடையாது. எல்லாம் அவ பண்ற அயோக்கியத்தனம். அன்னைக்கே அவங்க சொன்னாங்க, தன் மகனை போலீஸ் தேடுது, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக உன் புருஷன்னு சொல்லி உன்கிட்டயே வந்து நிப்பாங்க. சொன்னபடியே வந்து நிக்கிறீங்க. ராதா, நீ நினைக்கிற மாதிரி சத்தியவதி நல்லவே இல்லை. ஏதோ காரணத்தினால என்ன இப்படி எல்லாம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. பணத்தை வச்சுக்கிட்டு நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க மேல பழி சுமத்துறீனா உன் நாக்கு அழுகி போயிடும். அவர் போனதுக்கு பிறகு எனக்கு ஆதரவா இருக்கிற ஒரே ஆத்மா அவங்கதான். அவருக்காக அந்த அம்மா படுற வேதனையை பார்த்தா என் துப்பமும் துயரமும் சாதாரணம். அந்த தெய்வத்துக்கு மகனா பிறந்த காரணத்தினாலதான் இன்னும் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வெளியே போ. சத்தியமா சொல்றேன், நான் தான் நிர்மல். இதை உனக்கு எப்படி நிரூபிக்கிறதுனே எனக்கு தெரியல. நான் சொல்றேன், நீ என் கணவரா இருந்தா உன் கையில பாபுன்னு பச்சை குத்து அடையாளம் இருக்காது. கரெக்ட் ராதா, நல்லவேளை ஞாபகப்படுத்தினேன். நான் மறந்தே போயிருந்தேன். நான் பாபு இல்ல, அப்படி ஒரு அடையாளமே கையில இல்ல. நீ பாரு. ராதா, இது இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல ராதா. இதுக்கு மேலே நீ சொல்றத நான் கேட்டு இருக்கணுமா? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் மயக்கமான நிலையில சத்தியபத்தி வீட்டுல இருந்தேன். அந்த சமயத்துலதான் அவன் எனக்கு போட்டு விட்டுருக்கணும். ஒரு பொய்ய மறைக்க இன்னும் எத்தனை பொய்ய சொல்ல போறேன்? ராதா, ஆரம்பத்துல இருந்து அவன் நடத்தின நாடகம் எல்லாம் அவன் ஒரு பெரிய மனுஷன் உன்னை நம்ப வச்சிருச்சு. என்ன பாக்குறவங்க எல்லாம் என்ன பாபுன்னு கூப்பிடுறதுனால அப்படி ஒருத்தர் இருக்கிறதா நீ நம்பிக்கிட்டு இருக்க? ராதா, என்ன நிர்மல் நீ ஒருத்தி நம்பினா போதும், எல்லா உண்மைகளையும் நான் வெளியே கொண்டு வந்துருவேன். ஷட் அப், நான் உன்னை நம்ப தயாரா இல்ல. இதுக்கு மேலே நீங்க நின்னுட்டு இருந்தேன், நான் போலீஸ் கூப்பிட வேண்டி வரும். ஐயோ, உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. ராதா, கடைசியா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. இந்த பியானோல நான் முத முதல்ல வாச்ச பாட்டை பாடுறேன். அப்பாவது நீ நம்பு. நானா நிர்மல்? அவ்வளவு வேகமா போன சுகமா வந்து நிக்கிற நீதான் நிர்மல். உன் வைஃப் நம்பிட்டாளா? நீ ஜெயிச்சிட்ட. என்ன நிர்மல், என் மனைவியை நம்பாத அளவுக்கு பண்ணிட்ட. தேங்க் யூ வெரி மச். எதுக்காக இப்படி பண்ணின? நான் உனக்கு எந்த துரோகமும் செய்யலையே, என்ன இப்படி சித்திரவதை பண்ற? நியாயமான கேள்வி. தோல்வியை ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா அப்பவும் சொல்லிருப்பேன். பாய். இந்த படத்துல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இது என் மாணவி உஷா. உனக்கு அவ மாணவி, எனக்கு அவ மகன். என்ன, உஷா உன் மகளா? ஆமா. இந்த உலகத்துல எனக்கு இருந்த சொத்து, சுகம், சொந்தம் எல்லாமே அவதான். அவ மேல நான் உயிரையும் வச்சிருந்தேன். ஓஹோன் வாழ்ந்தோங்கிறதுக்காக ராத்திரி பகல உழைச்சு கணக்கு இல்லாம சொத்து சேர்த்து உன்னை காதலிச்ச. ஆனா நீ இறக்கம் இல்லாம அவளை கைவிட்டுட்டேன், தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். இந்த நிமிஷமே நானும் உயிரை விட்டுன்னு தான் நினைச்சேன். ஆனா மனசுல ஒரு ஆவேசம், ஒரு வைராக்கியம், என் மகளை வாழ வைக்கிறதுக்கு தான் அந்த பணம் எல்லாம் பயன்படாம போயிடுச்சு. அவ சாவுக்கு எவன் காரணமும்? அவனை பழி வாங்கறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துறது முடிவு பண்ணி. உன்னை எப்படி பழி வாங்குறதுன்னு பல நாள் பத்து பேர் அனுப்பி சொன்ன பழி வாங்குறது பத்து நிமிஷத்து வேலை. ஆனா நீ அனுபவமா சாகணும், ஆயிரம் உலக சித்திரவதை படணும். அதுக்கு என்ன வழின்னு தான் யோசிச்சு. தம் மனைவி விதவியா இருக்கிறத உயிரோட இருக்கிற எந்த கணவனுமே பார்த்தது. தன்னை கொலை செஞ்சதா தன்னையே போலீஸ் தேடுற நிலைமை எவனுக்குமே ஏற்பட்டது. தாலி கட்டின மனைவியே புருஷனை பார்த்து கணவனை கொன்ன பாவி நீதான பழி சுமத்துற கொடுமைய யாருமே அனுபவிச்சு. எப்படி உன்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன் பாத்தியா? ஒவ்வொரு நாளும் நீ துடிக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். அதுக்காகத்தான் பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு இந்த பிளானையே உருவாக்கினேன். இது நியாயமே இல்ல. உங்க மகதான் என்ன விரும்பினா, ஆனா நான் அவ்வளவு விரும்பலையே. அங்கதான் நீ என்ன புரிஞ்சுக்கல. அவ ஆசைப்பட்டுட்டான்னா அது அவளுக்கு கிடைச்சே தீரணும். அப்படித்தான் அவளை வளர்த்திருந்தேன்.
உன்னை காதலிக்கிறதா ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லியிருந்தாரு. 24 மணி நேரத்துல அவளுக்கு உன்னை தாலி கட்ட வச்சிருக்கேன். இம்பாசிபிள், உன்னால அதை செஞ்சிருக்க முடியாது. கட்டின மனைவிக்கே உன்னை கணவனா இருக்க முடியாம பண்ணிட்டனே, என் மகளுக்கு மாப்பிள்ளை ஆக்கிறதா முடியாத காரியம்னு சொல்ற? மக மேல வச்சிருக்கிற பாசம் உன்னை மனுஷத்தன்மையே இல்லாம செஞ்சிருச்சு. மறுபடியும் சொல்றேன், அவ சாவுக்கு நான் காரணம் இல்ல. என்ன நீ பையவாங்க நினைக்கிறது? எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல. நியாய அநியாயத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ கஷ்டப்படுறதா எனக்கு ஆறுதல், உன் மனைவி கண்ணீர் வடிக்கிறதா எனக்கு மகிழ்ச்சி. இந்த ஆறுதலும் மகிழ்ச்சியும் எப்ப எனக்கு திருப்தியை தருதோ அப்போ நீதான் நிர்மல்லி நிரூபிக்க நான் முயற்சி பண்றேன். அது வரைக்கும் நீ என் மகன் பாபுவா இந்த வீட்லயே இருக்க. என் மகன் பாபுவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொடுக்கணும். புளிப்பாலே கேட்டாலும் சரி. குட் நைட் மை சன், ஸ்வீட் ட்ரீம்.
இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அழுதுகிட்டே இருக்க போறேன்? என் மனசு அமைதிப்படுத்திக்கிட்டு இருந்த நேரத்துலதான் உங்க மக வந்து பழப்பி விட்டுட்டு போயிட்டாரு. என்ன சொன்னா? நீங்க சொன்னதுதான் சொன்னாரு. அவர்தான் என் கணவரா, அதை நான் நம்பணுமா? நீ என்ன பதில் சொன்ன? அந்த தெய்வத்துக்கு மகனா பிறந்த காரணத்தினாலதான் உன்னை மன்னிச்சு விடுறேன்னு சொன்னேன். இல்லனா உன்னை கொலையே பண்ணிருப்பேன்னு சொன்னேன். அப்படி கொலை பண்ணிருந்தேன்னா பழிய நான் சுமந்துகிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். மன்னிச்சு விட்டுட்டியம்மா. உங்க வயிற்றுல பிறந்துட்டாரு ராதா. என் மகன் நிர்மல் எப்பவோ செத்துட்டான். இருக்கிறவன் கொலகாரன், அவனை நாம விடவே கூடாது. அன்னைக்கு நான் மட்டும் இருந்தேன்னா இப்படி நடக்கட்டு மாட்டேன் ராதா. உன் புருஷன்தாமா இறந்துட்டான், தாய் உயிரோட தான் இருக்கா. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவரை மாதிரியே கடவுள் ஒருத்தனை படைச்சு அவருக்கு அவனையே எம்மனா கேட்டாருன்னு தான் நான் வேதனைப்படுறேன். அவன் மறுபடியும் இங்கதான் வரும். நான் தான் உன் புருஷன் உன்னை நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். எதுக்கும் நான் போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். அவன் இங்க வந்தா இறக்கமே காட்டாது. போலீஸ்ல ஒப்படைச்சு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர், நான் டாக்டர் சத்யவதி செஞ்சது ரொம்ப நியாயமான காரியம் நிர்மல். கட்டின மனைவி அங்க வெள்ளப்படவையோட கண்ணீர் விட்டு போது கணவனால விருந்து சாப்பிட முடியுமா என்ன? பாத்தியா? பார்த்தேன், பேசுனேன். பொண்ண நினைச்சு அவ உருகிறதையும் தன்னை நினைச்சு அவ வேதனைப்படுறதையும் பார்த்தேன். அல்ல நெஞ்சு கூட கரைஞ்சிரும். இவ்வளவிய நீ உயிரோட இருக்கிற உண்மையை அவகிட்ட சொல்லிடலாமான்னு நானே முடிவு பண்ணிட்டேன்னா பாத்துக்கேன். சொன்னியா? உடனே என் பொண்ணு செத்தது ஞாபகம் வந்துருச்சு. சொல்லுவனா? மை காட் மை காட், நான் அவளை கொலை பண்ணல, அவளே தான் தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கு வரதா இருந்தா நீ அவளை எந்த அளவுக்கு ஏமாத்திருப்பேன் எனக்கு தானே தெரியும். உன் மக செத்ததுக்கு நான் தான் காரணம் வச்சுக்க, அதுக்காக வேற ஏதாவது தண்டனை கொடு. இது ரொம்ப கொடுமையா இருக்கு. தண்டனைய தீர்மானிக்க வேண்டியது நீதிபதி, குற்றவாளி. நீ தான் சொல்ற ரொம்ப கொடுமையா இருக்குன்னு. எனக்கு என்னமோ எதிர்பார்த்ததுல நூத்துல ஒரு பங்கு கூட திருப்தியா இல்லையப்பா. இதுக்கு முடிவுதான் என்ன? என் மகளுடைய மரணம் என் இதயத்தையே ரணகலமாக்கி அதெல்லாம் கொஞ்சம் ஆரட்டும். அப்புறமா முடிய பத்தி யோசிக்கலாம். ஹலோ, சத்யவதி தான் பேசுறேன். அப்படியா? இதோ உடனே வரேன். கழுகுக்கு மூக்கில வெறுத்த மாதிரி வந்து நிக்கிறியப்பா. இப்போ மாமனார் தான் போன் பண்ணாரு. உன் மனைவி மாடிப்படியில இருந்து தடுக்கி விழுந்துட்டாளா? அபாஷன் ஆயிடுச்சா? ரொம்ப சீரியஸா இருக்கா? உன் காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். இப்ப டாக்டர்ன்ற போர்வையில போற, தயவு செஞ்சு என் மேல இருக்கிற ஆத்திரத்துல என் மனைவிய பழி வாங்கிடாத. நீ ஒரு விஷ ஊசியை போட்டு கொன்னுட்டு அவ அபாஷன்ல தான் செத்து போயிட்டான்னு சொன்ன, அதையும் இந்த பைத்தியக்கார உலகம் நம்பிடும். அனுமதி கொடுத்தான்னா
ஆறு அமர உட்கார்ந்து பேசிட்டே வாய ஓகே. Thank you.
இவன எங்க கண்டுபிடிச்சீங்க? நாங்க கண்டுபிடிச்சோம். இந்த ஆளு தான் நீங்க ஒரு கொலை செஞ்சிட்டா சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்தாரு. அப்படியே சொன்னா? சத்தியமா சொல்ற சார், இவ பண்ண பிறகு என் கண்ணால பார்த்தோம் சார், நீங்க எல்லாத்தையும் மறந்து வச்சிருக்க யா மாத்திரா சார். நான் யார கொலை பண்ணேன்னு கொஞ்சம் சொல்றியாப்பா? அப்ப ஆர்வரியா சார். எந்த பார்வதிய? இந்த வீட்டு பேர யார பார்வதிய? சேலக்காரி பார்வதியா? பார்வதி என்னமா கூட்டிங்களா? பல வருஷமா எங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவனை போய் பைத்தியகார ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுன்னு எனக்கு எப்படி மனசு வரும்? நான் பாத்துக்கிறேன். சாரி மேடம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். திரும்ப வந்து இடம் வம்பு பண்ணா எங்களுக்கு போன் பண்ணுங்க, நாங்க வர்றோம். என்ன, எனக்கு எதிராக போலீஸ்ல சாட்சி சொல்லி நிர்மலுக்கு விடுதலை வாங்கி தர போறியா? பைத்தியக்கார என் திட்டத்துக்கு உதவியா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் கவனமா கண்காணிச்சுட்டு தான் வரேன். ஞாபகம் வச்சு. ஹலோ, என்ன டிரைவர் எதிர்பார்த்துட்டு இருக்கியா? அவரு வரமாட்டார். அவருக்கு பைத்தியக்கார பட்டத்தை கட்டி உள்ள தள்ளியா? எனக்கு யாராவது துரோகம் நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இதாங்க. இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? இந்த நரகத்துல கிடந்து சாகுறத விட நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் தான் பாபுன்னு சரணடைய போறேன். திட்டம் போட்டு செஞ்ச இந்த கொலைக்கு நிச்சயமா தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. நான் தூங்கிட்டா அப்புறம் நீ யார பழி வாங்க போற? அப்படி நான் உன்னை தூக்குல தொங்க விட்டுவே நினைக்கிறியா? உன்னால என்ன செய்ய முடியும்? பணத்தை வாரி இறக்கு. 10 பார கிளாக்ல வச்சாவது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உன்னுடைய தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா மாத்து. இங்க படுற கஷ்டத்தை ஜெயில படுறத பார்த்து சந்தோஷம். ஐ டோன்ட் கேர். நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நானே சரண்டர் ஆக போறேன். 1 minute. டாக்டர் சத்யவதியுடைய பையன் நடந்து போலாமாப்பா. கார் எடுத்துட்டு போ. டிரைவர் ஹலோ ராதாவா? என்னமா இது வந்துட்டேன். என்ன திடீர்னு? டயட் கண்ட்ரோல் எல்லாம் விட்டுட்டீங்களா இல்ல மறுபடியும் எக்சர்சைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? வாட் ஹேப்பன்ட்? ப்ளீஸ், வைத்தியம் பாக்குறதுக்கு உங்களை வர சொல்லுங்க. ராதாவுடைய வாழ்க்கை விஷயமா பேசதான் உங்களை வரவழைச்சு. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் என்ன செய்யணுமோ செய்யறேன். ராதா, உன்னை பத்தி சில விஷயங்கள் நான் இப்ப சொல்ல போறேன். முதல்ல உன் மனசை நீ திடப்படுத்திக்க. சொல்லுங்கப்பா. ராதா என் சொந்த மக இல்ல, வளர்ப்பு மக தான். கொஞ்சம் அமைதியாயிருமா, அவர் சொல்ல வந்தது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வியட்நாம் யுத்தம் நடந்தப்போ பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கப்பல் இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. யுத்தத்துல குடும்பத்தை எல்லாம் பறி கொடுத்துட்டு தன்னந்தனியா வந்துட்டு இருந்து அதே கப்பல்ல ஒரு 5 வயசு பெண் குழந்தை தன்னுடைய தகப்பனாரோட வந்துட்டு விசாரிச்சப்போ அந்த கப்பல்ல அவங்க மனைவி கிடைக்காதனால பின்னால வர வேற ஒரு கப்பல்ல குழந்தையோட வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரியே அவருக்கு மாரடைப்பு வந்துச்சு. குழந்தை எங்கிட்ட ஒப்படைச்சு பின்னால வர தாய்க்கு சேர்த்துருச்சு இறந்துட்டேன். குழந்தையோட இந்தியா வந்து சேர்ந்த எனக்கு வாழ்க்கையில சில நல்ல அறிகுறிகள் தெரிஞ்சு குழந்தை வந்து சேர்ந்த நேரம் தான் அதுக்கு காரணம்னு தோணுச்சு. அதோட தாயை தேட முயற்சி கைவிட்டு குழந்தையை நானே வளர்க்க அந்த வளர்ப்பு மகன் தான் ராதா. பெத்த மகளை விட 10 பங்கு பாசத்தை கொட்டி வளர்த்தீங்களே. நான் உங்களோட உங்க கூட வந்தாரே, அவர்த மனைவிய பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அது சொல்றதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டார். இத்தனை நாளைக்கு இந்த விஷயத்தை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னார். ராதா விதவி ஆயிட்டார். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆகி நான் இறந்து போயிட்டேன். அப்ப அனாதை ஆயிடுச்சு. அதனால அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு அவளை ஒப்படைக்கிற பெரிய பொறுப்பு உங்ககிட்ட தர்றேன். அதெல்லாம் சரி, அவர் எப்படி இருப்பாரு, என்ன பேரு, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சார்? சிவப்ப உயரமா இருந்தார். பேரு கூட ராமதுரைன்னு நினைக்கிறேன். குழந்தை எங்கிட்ட ஒப்படைக்கும் போது அது போட்டு கவனம் சேரும். இந்தாங்க. Thank you.
என் மகமா, நான் தான் உன்ன பெத்த தாய். என் மக ராதா. என்னம்மா சொல்றீங்க நீங்க? ஆமாங்க, அடுத்த கப்பல் அந்த இன்னொரு மகளோட வந்த தாய் நான் தான். என் கணவருடைய அடையாளங்களை சொல்லி விசாரிச்சப்ப ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்துட்டுதான் சொன்னாங்க. பல இடங்கள்ல தேடி கிடைக்கல. உயிரோட இருப்பாருங்கிற ஒரே நம்பிக்கையில என் மூத்த மகளோட திருச்சியில குடியிருந்தேன். பாதையில விட்டிருந்த டாக்டர் படிப்பை தொடர்ந்து முடிச்சு அங்கேயே பிராக்டிஸ் ஆரம்பிச்சு கடைசியில என் மக உஷா தற்கொலை பண்ணிக்கிட்டா. அந்த விரக்தியில நான் ஒரு ராட்சசியா மாறிட்டேன். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு உனக்கு இந்த விதவை கோலராதா. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா ராதா, கணவனை இழந்து நான் பூப்பட்டுமா வாழறேன். கணவன் உயிரோட இருக்கும் போது நீ விதவையா நிக்கிறியம்மா? உயிரோடதான் இருக்கா? யாரு? நிர்மலா? ஆமாங்க, அவன பாபு கொலை பண்ணிட்டான்னு ஊரை நம்ப வச்சது நான் செஞ்ச சூழ்ச்சிதான். உண்மையிலே அவன் தாக்கலம்மா. பாபுங்கிற பேர்ல நிர்மல் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ராதா, நீ விதவை இல்லம்மா. சுமங்கலி, இருக்க வேண்டிய இந்த கோலத்துல அம்மா இருக்கணும். நான் தான் சுமங்கலியா இருக்கணும்மா, தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். உலகத்துல எந்த தாய் என்ன மாதிரி கொடுமைக்காரியா மாறவும் கூடாது. எனக்கு ஏற்பட்ட நிலைமை வேற எந்த தாய்க்கும் ஏற்படவும் கூடாது. உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். மக அவ புருஷன் உயிரோட இருக்கிறப்பவே அவளை விதவ கோலத்துல பாக்குறது உனக்கு நெஞ்ச வெடிச்சிடுற மாதிரி இருக்குல்ல. அதனால என்ன நிர்மல் நீ எப்படியாவது நிரூபிக்க நீ தயாரா வந்திருக்க. அவளுக்கு நான் வாக்கு கொடுக்கணும். அப்படிதானே? என் மனைவி விதவ கோலத்துல நிக்கிறா, என்னை யாரும் நிரூபிச்சு அவளோட வாழ வேணும்னு உன்னை காலை பிடிக்காத குறையா கெஞ்சின. அப்போ உன் மனசுல இறக்கம் பிறக்கல. இப்போ உன் மகன் தெரிஞ்ச உடனே பாசம் பொங்குது. அப்படிதானே? நிர்மல், நடந்ததை எல்லாம் மறந்திருப்பா. நான் சொல்றத கேளு. பொம்பளை, உனக்கு அவ்வளவு ஆணவமும் நெஞ்செழுத்தமும் இருந்தா ஒரு ஆம்பளை எனக்கு எவ்வளவு இருக்கும்? இப்ப சொல்றேன், இனிமே நான் பாபுதான், உன் பிள்ளைதான். செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் இதைத்தான் சொல்ல போறேன். உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நான் தான் நிர்மல் நிரூபிச்சு உன் மகளோட வாழவை. ஒரு கடலுக்கு பல தடவை விதவ கோலத்துல பார்த்து நான் விரக்தி அடிச்சேன். அப்படி இருக்கிறது உனக்கு ஒன்னும் புதுசு இல்லையே. நீங்க உயிரோட இருக்கும் போது எனக்கே இந்த நிலைமை. ஒரு ராட்சசிக்கு மகளா பிறந்த பாத்தியா? அதுக்காக நீ அனுபவிக்கிற தண்டனை இது. நிர்மல், நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுப்பா. அவ்வளவு வாழ்வை அவ விதவையா நிக்கிறத பார்த்து நீ படுற வேதனை தான் எனக்கு ஆறுதல். என்ன விடுதலை பண்ண முடியாம நீ துடிக்கணும். அந்த துடிப்பு தான் எனக்கு ஆனந்தம். எதையும் சாதிக்க முடிஞ்சவளாச்சு. எங்க சேலஞ்ச்? நிர்மல், கான்ஸ்டபிள், இந்த அம்மா என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. தயவு செஞ்சு விளையாடுங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. கச்சணிந்த குந்தைமாத கண்கள் வீசும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிலிருந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை.
வந்து ராஜகோபால இருந்துட்டு இருக்காரு. அவர் எப்படி கேக்குறான் பாருங்க, நாக்க புடிங்கிக்கலாம் போல இருக்கு. அப்புறம் சாப்பிட முடியாது, உண்மையாரு. நான் தானே வரவே. என்ன விஷயம் அத்திய பத்தி? நீங்க எங்க முதல் அறியாம ஒரு கேட்டு விஷயமா பாபா வந்துருக்காங்க. அத்திய பத்தியா? எங்கயோ கேள்விப்பட்ட நேமா இருக்கு. இல்லப்பா, எங்க ஆட்டுக்காரோட பீஸ் எல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுட்டேன். ஒரு மணி நேரம் ஆகி போறேன். வந்தேன் நீ நினைக்கிற போய் அவளை வர சொல்ற. போ எனக்கு நல்லா தெரியும், கேச மட்டும் சொல்லுங்க. மத்தபடி பங்குதான் பேசாம நின்று இருக்கேன். அந்த வாழ்க்கை குடிக்க கொண்டாடி போடி. ரொம்பவும் பெக்கூலியா கேட்டாரு. கோடீஸ்வரி சத்தியவதியின் ஒரே மகன் பாபுவை ஸ்ரீகாரம் எடுத்துக்கொண்ட காரணத்தால் பாபு நிர்மலை கொலை செய்திருக்கிறான். இது சந்தேகத்திற்கிடமில்லாமல் போலீஸ் தரப்பில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளியின் தன் சுத்தத்தை ஒப்புக்கொள்வதால் தக்க தண்டனை அளிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் பரம ஆட்சேபிக்கிறேன். இவரானர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த நபர் பாபுவே இல்லை. சத்தியவதிக்கு பாபுங்கிற பேர்ல ஒரு பிள்ளையே கிடையாது. அத்தனையும் கற்பனை. தன் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்தினால நிர்மலை எப்படியாவது பழிவாங்கணுங்கிறதுக்காகத்தான் சத்தியவதியால பொய்யா உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் பாபு. அந்த பாபு உருவாக்கி விட்ட அத்தனை பேரும் கோர்ட்ல ஆஜராயிருக்கா? வேணும்னா இங்க கேள்வி கேட்டுக்கலாம். அப்போ இருடா இரு. அப்போ காருக்குள்ள இருந்த பொண்ண யாரது? வரலாம், கேள்வி வரலாம். சத்தியவதியோட நர்சிங் ஹோம்ல சமீபத்துல இறந்து போன ஒரு அநாத புணத்தை காருக்குள்ள வச்சு எரிச்சு அதுதான் நிர்பந்தம் நம்ப வச்சுதான் சத்தியவதி. அந்த சத்தியவதிய எப்படியாவது பழிவாங்கணுங்கிறதுக்காகத்தான் தன்னை பாபுன்னு சொல்லிக்கிறானே தவிர இந்த பையன் நிர்மல் தான். நிர்மல் கொல்லப்படலை. தேங்க்யூ யுவர் ஆனர். இத பத்தி நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? நிறைய சொல்ல விரும்புறேன். நிச்சயமா நான் பாபுதான். நான் தான் நிர்மலை கொன்ன. அவன் பெண்ணத்தை கார்ல போட்டு கொடுத்தேன். எங்க அம்மா என்ன எப்படியாவது இந்த கொலக்குற்றத்துல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் கதையே மாத்துறாங்க. அது தப்பே இல்லை. காரணம் தாய்ப்பாசம். ஏய், இந்த லோகத்துல எந்த குழந்தை எங்க பிறந்தாலும் உடனே ஜனன மரண பதிவு ஆபீஸ்ல பதிவு செய்யப்படணுங்கிறது சட்டம். நீ சத்தியவதியோட மகனா இருந்தா உன்னுடைய ஜனனம் எந்த பதிவு ஆபீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு? கம் ஆன், டெல் மீ, டெல் மீ. நீங்க எங்க அம்மாக்கு வக்கீலா வந்திருக்கீங்களே தவிர அவங்க வரலாறு தெரியாம வந்திருக்கீங்க. எங்க அம்மா, அதாவது சத்தியவதி அம்மா கைகோல்ல இருந்த சமாச்சாரம் உங்களுக்கு தெரியுமா? கேள்வி நான் தான் கேட்கணும். பதில் தான் நீ சொல்லணும். பதில் சொல்லு, பதில் சொல்லு. பதில தான் சொல்றேன், கேட்டுக்கங்க. என்னுடைய அம்மா என்ன பெத்தது சைகோன்ல. அப்போ அந்த நாட்டுல யுத்தம் நடந்துட்டு இருந்தது. அந்த நிலையில ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாத்தி தன்னுடைய தாய்நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைப்பாளே தவிர எந்த ஜனன மரண ஆபீஸ்லயும் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ண நினைக்க மாட்டேன். அதனால நான் பிறந்தது எங்குமே ரெஜிஸ்டர் பண்ணப்படல. அதுக்காக நான் பிறக்கவே இல்லைன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க. ரொம்ப எனக்கு கோபம் வந்தது. உன் பல்ல வச்சு வேண்டாம் வருவா. அப்கஷன் மைலாட். ஐ அம் சாரி மைலாட். ஐ அம் சாரி மைலாட். வழக்கு விசாரணையை வரும் 10ஆம் தேதி கொத்தி வைக்கிறேன். 10ஆம் தேதி பாத்துக்கிறேன். வழக்கணி வேப்பணியை சேர்த்து குடிச்ச மாதிரி முகத்தை வச்சு
வந்து கேட என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடி. ஒண்ணு இல்லையா? கோர்ட்ல இருந்து வந்ததும் சர்பன கூட கைட்டாம இப்படி ஆத்திரத்தோட ஆட்டுக்கள் ஆட்டல என்னன்னு. ஒண்ணும் இல்லைன்னா விடேண்டி. இப்பதான எனக்கு புரியுறது, கோர்ட்ல உங்க ஆர்குமெண்ட கேட்டு எல்லாரும் கிடுகிடுத்து போயிருப்பான். ஆத்துக்கு வந்ததும் மாவாட்ட வேண்டியிருக்கேன்னு வருத்தம் வந்தது போல இருக்கு. கவலைப்படாதே, இந்த மாசத்துக்குள்ள ஒரு கிரைண்டர் வாங்கிடலாம். ஆடி மண்டு, உனக்கு மாவாட்டுறதையோ உன் புடவையை தோச்சு போறதையோ நான் துணி கூட கேவலமா நினைக்கிறதே கிடையாதுரி. ஆனா என்னுடைய 25 வருஷ சர்வீஸ்ல கோர்ட்ல ஒரு பையனை திணறடிச்சது கிடையாது. ஆனா அந்த புலி பையன் பண்ணி தாண்டி அதை நினைச்சா தாண்டி எனக்கு அவமானமா இருக்கு. ஓஹோ, அந்த கண்ணாடிக்காரி கேஸ் சொல்றேடா? ஆமாண்டி, சொந்த மாமியார பெத்த தாயின அலும்பு பண்றான், ஆடம் பிடிக்கிறான். நானும் என்னமோ காசு கொஞ்சமா போட்டு பாத்துட்டேன், சாதிக்கிறான்டி. மாமியார பார்த்து அம்மாங்கிறான், சரி ஆம்பியார பார்த்து தங்காங்கிறானா? என்னடி சொன்ன? இன்னொரு ரோ சொன்ன, மாமியார பார்த்து அம்மாங்கிறவன் ஆம்பியார பார்த்து தங்காங்கிறானா? அடியே பங்கஜம், அருமையான பாயிண்ட புடிச்சு எனக்கு அல்வா மாதிரி குடுத்துட்டேடி. நான் என்ன ரவுடி ராஜகோபால் ஐயர் ஆம்பியார கொக்க என்ன? என்ன வேணாலும் பண்ணடி, ஆனா நீ கொடுத்த பாயிண்ட்க்கு உனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், வாடி. அம்பி, சத்தியவதி அம்மாளுக்கு உஷா ராதான்னு ரெண்டு பொண்கள் இருக்குது உனக்கு தெரியுமோ? இது ரொம்ப சில்லியான க்வெஸ்சன் சார். அம்மாவுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்குன்னு ஒரு மகனுக்கு தெரியாதானே? சமத்திரா, அந்த ரெண்டு பொண்கள்ல மூத்த பொண்ணு தற்கொலை பண்ணி நுட்டா, அது உனக்கு தெரியுமோ? நல்லா தெரியும். ரெண்டாவது பொண்ணு உயிரோடு இருக்கா, அது உனக்கு தெரியுமோ? தெரியும். அந்த பொண்ணு யாரும் தெரியுமோ? நான் குடும்பத்தோட ரொம்ப நாளா ஒட்டாம இருந்தவன், எனக்கு ஞாபகம் இல்ல. நான் ஞாபகப்படுத்துறேன்டா, சத்தியவதியோட சின்ன பொண்ணு அதோ உட்கார்ந்து இருக்காளே அந்த ராதாதான். அவ சின்ன குழந்தையா இருந்த போது அவளை சைகூர்ல இருந்து இந்தியாவுக்கு கொண்டுட்டான். இது அவ சின்ன குழந்தையா இருந்த போது எடுத்த போட்டோ. இது அவதான் சத்தியவதியோட பொண்ணுங்கிறதுக்குள்ள ஆதாரம் இருக்கலாம். அத ஒத்துருட்ட. ஆனா சத்தியவதி சொல்ற ராதாவும் பொண்டாட்டின்னு, நீ சொல்ற நீ சத்தியவதிக்கு புள்ளேன்னு. என் அபிஷ்டு, எந்த தாயாவது தனக்கு பிறந்த பொண்ணுக்கு தனக்கே பிறந்த பிள்ளைய புருஷன் சொல்வாளோ? தங்க தன்னுடைய சொந்த அண்ணனைய புருஷன் சொல்லிக்கிற அதிசயம் இந்த லோகத்துல உண்டோ? அதுவும் நம்ம நாட்டுல உண்டோ? சொல்லேண்டா. ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர். திஸ் இஸ் தி சப்ஜெக்ட் யுவர் ஆனர். வக்கீல் சார், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, ஒரு நிமிஷம் அந்த போட்டோ இப்படி கொடுக்குறீங்களா? இதுல இருக்கிற குழந்தை எங்க அம்மாவுடைய மகன், ஒத்துக்கிறேன். இவ பேரு ராதா, அதையும் ஒத்துக்கிறேன். ஆனா இதுல இருக்கிற ராதா தான் அங்க உட்கார்ந்து இருக்கிற ராதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என்ன என்ன சொல்ற நீ சார்? எங்க அம்மா எனக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன மகனே இல்லைன்னு நிரூபிக்கப்படாத பாடுபடுறாங்க. அதுக்காக யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இவதான் என் தங்கச்சி ராதான்னு நிரூபிக்க கயிறு திரிக்கிறாங்க. அதுக்கு நீங்களும் வக்காலத்தை வாங்கிட்டு ஒரு தாய் தன் மகனுக்கு மகளையே மனைவி ஆக்குவாளான்னு ராங் சென்டிமெண்ட் பேசுறீங்க. சார், நான் கொலை குற்றவாளி. எங்க அம்மாவை எப்படி பெத்த பாசம் வாட்டி வதைக்குதோ அதே மாதிரி நான் செஞ்ச குற்றம் என்ன வாட்டி வதைக்கு? தயவு செய்து என்னை தூக்கில போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ராதா, இது என்னமா கோலம்? புருஷன் இருக்கும்போது விதவையா நிக்கிறது எனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. அவன் இல்லைன்னு நினைச்சு வெள்ளப்பட வைக்கிறேன். இருக்கும்போது ஏமா உனக்கு இந்த நிலைமை இருக்காரு. ஆனா அவர் திரும்ப எனக்கு கிடைப்பாரா இல்லையான்னு இன்னும் நிச்சயமாகலையே. எனக்காக இல்லாட்டியும் உனக்காகவோ அது உண்மை ஒத்துக்கு வராதா? என் மேல இருக்கிற ஆசையை விட உன் மேல ஆத்திரம் தான் அதிகமா இருக்கு. அவரை நான் இழக்க நேர்ந்தா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் மகனையே விதவையாக்கி வச்ச தாய்ங்கிற பெருமையோட நீ மட்டும் தனியா வாழ்ந்துக்க. ஒரு கொலையை செஞ்சுட்டு தான் அந்த கொலையை செய்யலன்னு சொல்றவாளே
ரொம்ப சுலபமா விடுதலை பண்ணி வெளில கொண்டு வரலாம். ஆனா செய்யாத கொலைய, அதுவும் இல்லாத மனுஷனை நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்றவனை எப்படியுமா காப்பாற்ற முடியும்? உங்கள மாதிரி ஒரு திறமையான வக்கீலால முடியலன்னு அப்புறம் வேற யாரால முடியும்? நானும் எத்தனையோ சிக்கலான கேஸ் எல்லாம் டீல் பண்றேன், ஆனா இது ரொம்ப குழப்பமா இருக்கு. உங்களுக்கு கேஸ்ல தான் குழப்பம், எனக்கு வாழ்க்கையே குழப்பமா இருக்கு. என் மக விதவையா இல்ல சுமங்கலியாங்கிற கேள்விக்கு பதில் தெரியாம நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன். நீங்களே எப்படி? இங்க பாருங்கம்மா, கேஸ பத்தி அவர் என்ன கன்சல்ட் பண்ணுங்க. ஓகே, உங்க பர்சனல் ப்ராப்ளத்தை அவர் தலையில போடாதீங்க, புரிஞ்சுதா? என் வேதனைகளை இவரை தவிர நான் வேற யாருக்கிட்ட சொல்ல முடியும். என் நிலைமையில மட்டும் இன்னொருத்தி இருந்தா இந்நேரம் உயிரோடையும் இருக்க மாட்டான். அம்மா உண்மையத்தாம்மா சொல்றேன், உன்னை மறுபடியும் விதவ குலத்துல பார்த்ததும் எனக்கு உயிரே போயிடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா உன் தாலி உனக்கு மீட்டு தராம போக கூடாதுன்னு தாண்டி இன்னமும் நடமாடிக்கிட்டு இருக்கேன். இந்த ராமாயணத்தெல்லாம் உங்க ஆத்துல வச்சுக்கிறா? ஏமா நான் தெரியாம தான் கேக்குறேன், மனசுல ஏ வரக்குமே கிடையாதா? இல்ல பணத்தை தவிர இங்க வேற எந்த உணர்ச்சி கிடமே இல்லையா? என்ன சொன்ன என்ன பாத்து இந்த அம்மா என்ன பேசி பேசுறா? இவன் தன்னை குற்றவாளியாக்கி விட்டான், இவனுக்கு கோர்ட் கருணை காட்டணும்னு
தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் மை லார்ட். ஆள் மாறாட்டம் செய்து ஒரு அப்பாவியை பழிவாங்க நினைத்த குற்றத்திற்காக சத்தியவதியை கைது செய்து மேல் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுகிறேன். வயது, வாழ்க்கையிலே ஏற்பட்ட விரக்தி, இதையெல்லாம் கருதி கருணை காட்டி நிர்மலை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். அன்புள்ள நிர்மல், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பழி வாங்குற வரி உன்னை விட்டு போகாது. நான் இந்த உலகத்தை விட்டே போயிட்டேன். நிச்சயமா நீ மனைவியை வாழ வைக்க, என் இளைய மகளை வாழ வைக்கணுங்கிறதுக்காக என் மூத்த மகளை தேடி நான் போறேன்.